குடும்பத்து மேலே ஏன்டா கை வைக்கிறேன்னு சொல்லி தளபதி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிற ஒரு டயலாக் ஃபைட் சீக்வன்ஸ் உடலில் காமிக்கிறாங்க. ஸோ அப்போது த்ரிஷா ஆகட்டும், தளபதியோட பையன் அண்ட் டாக்டர் அவங்க எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. தளபதியும் ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு ரோல் ஒன்று ப்ளே பண்ணியிருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஃபைட் பண்ண தெரிய மாட்டேங்குது, அவருக்கு வந்து எப்படி ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது அதை பிளாக் பண்ணும், எப்படி அதை டேக்கிள் பண்ணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ரோலில் தான் தளபதி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்டில் திஸ் திங் ஹேப்பன்ஸ். ஸோ ஒரு குடவுனில் தளபதியை பிடிச்சி வச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அவர் அடிக்கிறாங்க. அவர் கழுத்தில் சுற்றி ஒரு செயினை போட்டு வச்சு லாக் பண்ணி அவரால் எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் தளபதி ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் படத்தோடைய எலிவேஷன் பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்னசென்ட்டாக காமிச்சிட்டு இருக்க தளபதியுடைய இன்னொரு முகம், இன்னொரு பக்கம் என்ன, அந்த இடத்துல அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, அண்ட் அது அவரோட ஃபேமிலியை சேவ் பண்ணுறதுக்காக பண்ணுறா, இல்லை இவர் ஆக்சுவலாகவே அவருக்கு இன்னொரு முகம் இருக்கா, அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியை ஹோல்ட் பண்ண ஒரு ஆளான்றது அந்த இடத்துல இருந்து தான் ரிவீல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.